துபாய் அபுதாபி பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தார். அவரை தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, ரகுபதி மற்றும் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு, சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பேட்டியில் துபாய் பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்றும், 6 முக்கிய நிறுவனங்களுடன் 6,100 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உணவு பதப்படுத்துதல் மற்றும் கட்டுமான துறையைச் சேர்ந்த லூலு நிறுவனத்தோடு 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 14,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். தொடர்ந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நிறுவனங்கள் விரைவில் தொழில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களோட எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில் மற்றும் கட்டுமானத்துறையை சார்ந்த லூலு நிறுவனத்தோட 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த 6 நிறுவனங்களோட 6,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஆக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதன் மூலமாக 14,700 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகப் போகிறது. ஆகவே இந்த பயணம் ஒரு மகத்தான பயணமாக, வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.